வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் முக்கியமான தலைப்போடு தான் நாங்கள் கலந்துரையாடுவதற்காக தயாராக இருக்கின்றோம். வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு மன அழுத்தம் வந்து மிகப்பெரிய ஒரு காரணியாக தடையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. காரணம், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த உள நோய் என்பது தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியிலும் கதைச்சிருக்கிறோம். எனவே இன்றைய தினமும் அவ்வாறு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான தலைப்போடு தான் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட உளநோய் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் டி கடமநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். சரி. குறிப்பாக இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகளை நாங்களாகவே சில விடயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம். இதில் வந்து இந்த புரிந்துணர்வு என்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். முதல்ல டாக்டர், இந்த புரிந்துணர்வு அப்படி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்றோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வைத்தியருடைய பார்வையில் வாரு. இப்போ புரிந்து உணர்வு என்று சொல்லிக்க அதுலேயே ஓரளவுக்கு வேறு எது உணர்வுகளை புரிந்து கொள்ளல். இப்போ இன்னும் அவரோட கதை கேட்க வந்து அவர் என்னத்தை கதைக்கிறார்ன்றது அவர்கிட்ட சொல்கிற செய்தி மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் உள்ள உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது ஒரு சவாலாயும் இருக்குது. இப்போ இன்னொரு ஆள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நான் எப்படி கதைக்கிறதுன்றது ஒரு விஷயம், மற்றது இன்னும் ஒரு பக்கத்தில் என்ன அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம். இப்போ இந்த ரெண்டுமே ஒரு தொடர்ச்சியான ஒரு சவாலாக இருக்குது. அதுக்கு உண்மையாக வந்து சரியான முறையில் தொடர்பாடல் இருக்கேக்க அந்த கம்யூனிகேஷன் நாங்கள் சொல்கிறோம். அது மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதே நேரம் அந்த உணர்வுகளை வந்து நாங்கள் புரிந்து கொள்வதுன்றது இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். அப்போ உணர்வுகளுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களை புரிந்து கொள்வது, அவர் சொல்கிற செய்திக்கு மேலதிகமாக நாங்கள் அந்த அதுக்கு பின்னால் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புரிந்து கொள்ளல் இல்லாததால் அல்லது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதாக நினைக்கிறதாலேயே சில நேரங்களில் மன அழுத்தம் வருது. இது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலாக இருக்கலாம், அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலானதாக இருக்கலாம், அல்லது வேலைத்தரத்தில் வந்து ரெண்டு உத்தியோகத்தருக்கு இடையிலானதாக இருக்கலாம், ஆகவே சமூகங்களுக்கு இடையிலானதாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் வந்து அந்த புரிந்துணர்வு இல்லை என்ற காரணத்தால் வந்து சில சவால்களும் பிரச்சனைகளும் தோற்றம் பெறுகின்றன. அது வந்து அந்த ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களோட கதைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு என்ன விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றதை வச்சுக்கொண்டு தான் நான் அங்கால கதைப்பேன். சரி, நீங்கள் அதுக்கு வந்து எந்த ஒரு எதிர்வினையும் காட்டல, ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டையில் அதை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சில வேளை கோவப்படலாம், நான் சில வேளை கவலைப்படலாம். அவை அந்த மன அழுத்தம் அங்கு தானாகவே வருது. அப்போ அவை இந்த புரிந்துணர்வு என்பது எங்களுடைய மனித உறவுகளில் வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது இந்த பரஸ்பர புரிந்துணர்வு? என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உளவியலாளர் சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் எனக்கு தெரியாத பகுதிகளும் கூட இருக்குது. சில வேலைகளை நாங்களும் சில வேலை அனுபவப்படுவோம். ஒரு பாரிய சவால் உண்டுக்கு முகம் கொடுக்க அல்லது பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தான் தெரியும். எனக்கு இதை பற்றி நான் உழவுனாலும் யோசிக்க இல்லையே, இதை என்ன செய்ய போகிறேன், இப்போ எனக்கு அது தெரியலை, நான் தெரியுமென்று யோசிச்சு கொண்டு இருந்திருப்பேன். ஆகவே முதல் என்னை நானே புரிந்து கொள்கிறேன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அப்போ செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய திறமைகளை நாங்கள் புரிந்து கொள்வது, எங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்வது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை புரிந்து கொள்கிறது, அதே போல் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்கிறது, இது மிகவும் முக்கியமான விஷயம். அவை அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பாவித்து கிடைக்கக்கூடிய உதவிகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய திறமைகளை பாவித்து அந்த வர இருக்கக்கூடிய பலவீனங்களை நிரப்புவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த பயணம் வந்து கொஞ்சம் இலகுவான பயணமாக இருக்கும். அவை அப்படி இல்லாமல் விட்டோம் என்று சொன்னால் வெறுமனையே நாங்கள் அந்த ஒரு என்ன சொல்ல பிரச்சனையை நிரப்புறத்துக்கு நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னால் அது பிரச்சனையாக போய்விடும். அவை இந்த புரிந்துணர்வு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாக வந்து முதலாவது என்னுள் நான் அந்த புரிந்துணர்வை ஆரம்பித்து மற்றவர்களுக்கு நான் அதை என்ன சொல்ல வியாபிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். இதில் டாக்டர் இன்னும் ஒரு விஷயம், இப்போ எங்களை நாங்களே புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறு புரிந்து கொள்வது? இங்கே தான் நிறைய பேர்
தவறளிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பொதுவாக எங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் ஒருவர் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது முடியாத காரியம். அதாவது வந்து நாங்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களை பற்றி நாங்கள் யோசிப்பதற்கு சில நேரம் எடுக்க வேண்டும். அவை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இன்வென்ட்ரி என்று சொல்லி. இப்போ எங்களை பற்றி நாங்கள் வந்து ஒரு இன்வென்ட்ரி ஒன்று எடுக்கணும். அந்த இன்வென்ட்ரிக்குள்ளே என்ன இருக்க போகுது என்று சொன்னால், ஓகே எனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, எனக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன, அது ரெண்டு மிகவும் முக்கியமான விஷயம். எனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன. அப்போ இப்படி ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒன்று எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நான் வந்து ஒரு சவால் வரும் பொழுது அந்த கிடைக்கக்கூடிய உதவிகளை பயன்படுத்தி அந்த அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இருக்கிற பலங்களை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்வேன், அந்த பலவீனத்தை நிரப்ப பார்ப்பேன். அது கொஞ்சம் லேசாக இருக்கு. அப்படி இல்லை சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு சவால் வந்தாலும் அல்லது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னும் ஒருவரை நாடுறது, தங்களும் ஒருவரில் தங்கி இருக்காங்க, என்னால் முடியாது, என்னால் ஒன்றுமே இயலாதுன்னு சொல்லி இன்னும் ஒருவரை தங்கி இருக்கிறது. இது ஆரோக்கியமானதா டாக்டர்? மிகவும் பிரச்சனையான விஷயம். இது வந்து ஒரு இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு பிரச்சனையானவராக இருக்கலாம், எப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது. அவர் உதவி செய்வது போல காட்டிக்கொண்டு ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம். மற்றது நீங்கள் இன்னும் ஒருவருடன் தங்குகின்ற பொழுது உண்மையாக நீங்கள் ஒரு வகையில் வந்து உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழக்கிறீங்க. அப்போ திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்து அவர்கிட்ட தான் போகணும், அதை அவருக்கு கூட சுமையாக மாறலாம். அப்போ இது வந்து பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலானதாக கூட இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலானதாக இருக்கலாம். இப்போ ஒருவருக்கு நாங்கள் சுமையை கூட்டுகின்ற பொழுது பிரச்சனையாக இருக்கும். அதே போல் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து இன்னும் ஒருவரிடம் தங்கி இருக்கிறார் என்று பார்க்க, அவருடைய தனித்துவத்தை அவர் இழக்கிறார், அவருடைய நம்பிக்கை இழக்குது. இப்போ தொடர்ந்து நான் இன்னொரு ஆள்கிட்ட உதவியை நாடிக்கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், அப்போ நான் என்ன செய்கிறேன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வரும். தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ தன்னம்பிக்கை இல்லாமல் போயிக்க திருப்பி நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டயோ உதவியை கேட்க தான் போகிறேன். அப்படி இல்லாமல் எனக்குள்ளேயே அந்த ஒரு இது இருக்கும் என்று சொன்னால், எனக்கு இருக்கிற பலம் என்ன, சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு சவால் வந்திருக்கு, இந்த பலத்தை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலாம், என்னால் எவ்வளவு தூரம் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க இயலும், சரி இதுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரை நான் அழைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் என்ன எனக்குள்ள இருக்கிற பலத்தை நான் முதல் பாவிக்கிறேன், அதுக்கு பிறகுதான் நான் உதவியை நாடுறேன். அது மிகவும் முக்கியமான விஷயம். உதவியை நாடுதல் என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே இன்னொரு ஆள்கிட்ட தங்கி இருக்கிறதுன்றது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஆரோக்கியமற்ற விஷயம். நிறையாக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் டாக்டர். இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவங்க பதட்டம் அடைஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முன்னால் அப்படி ஒரு பிளாங்க் ஆகி உடனடியாக நண்பர்கிட்டையோ முக்கியமான ஆகிட்டையோ பிரச்சனையை கொண்டு போகும் போது அது இன்னும் ஒரு பாரதூரமான பிரச்சனைக்கு ஒரு முதல் படியாக அமையும் இல்லையா டாக்டர்? குறிப்பாக உறவுகளுக்கு ஏற்படுற பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு எதுவும் முக்கியமான ரகசியங்களாக கூட இருக்கலாம், இது ஒரு பாரிய பிரச்சனையை உருவாக்கும் இல்லையா டாக்டர்? அந்த இடத்துல பதட்டம் வராமல் இருக்க சுயமாக முடிவெடுக்க எவ்வாறான ஆலோசனை வழங்குவீங்க உளவியல் ரீதியாக? முக்கியமாக நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிதானிங்க. நீங்கள் குழப்பத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட தீர்மானம் சரியாக இருக்க போகிறது இல்லை. எந்த காலத்துலேயும் அது இந்த ஒரு குழப்பம். எக்ஸாமில் வந்து பயம் வந்துச்சுன்னா தெரிஞ்ச விடையும் தெரியாமல் போயிடும். சரிதானே? அப்போ அது ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி எங்களோட குழப்பம், மனசு வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்க, நோய் என்று நான் சொல்லல, வெறும் குழப்பம். மனசு வந்து வழக்கமான ஒரு நிம்மதியான நிலையில் இல்லை என்று சொல்லிக்க, நான் எடுக்கிற இந்த தீர்மானமும் ஒரு சரியாக இருப்பதற்கான சாத்தியம் குறைவு, அங்கே பிழையாக இருப்பதற்கான சாத்தியம் குறைவு. அது ஒரு விஷயம். நாங்கள் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து இன்னொரு ஆள்கிட்ட தீர்வுகள் கேட்க, பிரச்சனை எனக்கு தனி இருக்குது, சவால் எனக்கு தனி இருக்குது. அப்போ எனக்கே என்னை பற்றி தெரியாமல் இருக்கேக்க இன்னொரு ஆளுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? அப்போ அவர் என்ன செய்வார், அவருக்கு அந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்வாரோ அந்த சில தீர்வுகளை சொல்லுவார். அந்த தீர்வு அவருக்கு பொருத்தமாக இருந்தாலும் எனக்கு பொருத்தமாக இருக்காது. அப்போ என்ன நடக்கும், நான் அதை வந்து செய்து பார்ப்பேன், சரி வராது, நான் அப்புறம் யோசிப்பேன், எல்லோரும் தானே இந்த இதுக்கு தீர்வு காண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் சரி வருது தானே, எனக்கு சரி வரலையே என்று சொல்லி நான் இன்னும் என்னுடைய தன்னம்பிக்கையை நான் இழக்கிறோட லெவலுக்கு நான் போகிறேன். அப்போ இதுதான் மிகவும் முக்கியம். அதாவது சுய விழிப்புணர்வு என்பதோ அல்லது என்னை நான் புரிந்து கொள்ள என்பது மிகவும் முக்கியமான விடயம்.
இது வந்து ஒருதருமே தன்னை பூரணமாக புரிந்து கொண்டவர்கள் என்று இல்லை. உளவியல் ரீதியாகவே ஒரு சில சில என்ன சொல்கிறது ஒரு 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 இப்போ காருக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிற மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதி எங்களுக்கு தெரியாது. சில வேளைகளில் அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது, சவால்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வந்து அதை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் வாழ்நாளில் 100% நாங்கள் அதை காணுவோமான்னு சொல்லிடலாது. ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் தைரியமாக முடிவெடுத்தால் அது எங்களுக்கு இன்னும் அதிகமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் இல்லையா டாக்டர்? பிரச்சனையும் சவால்ன்றது ரெண்டே விஷயம். எவ்வாறு டாக்டர் வேறுபடுத்தி பார்க்கலாம்? இப்போ நான் எப்படி பார்க்குறேன்றது தான் பிரச்சனை. சரிதானே? இப்போ நான் ஒரு சவால் என்ன, எனக்கு ஒரு அழுத்தம் வருதுண்டா, அது சவாலாக நான் பார்க்க போகிறேன்னா பிரச்சனை என்று பார்க்க போகிறேன். உதாரணத்தோடு சொல்லணும்னு சொன்னால், இப்போ சொல்லுவோமே, இப்போ சரி இருட்டுக்குள்ளே பயம் வருது, பவக்கட் இருக்கிற நேரம் வந்து எனக்கு அந்த நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்போ இது பிரச்சனையா? இல்லை. ஏனண்டா அந்த பவக்கட் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். இப்போ அப்படி இல்லாமல் இது வந்து தொடர்ச்சியாக இருக்கும், நிறைய நாளைக்கு இது இருக்க போது நான் எப்படி இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு இருக்கேக்க அது பிரச்சனையாக மாறும். அப்போ பிரச்சனைன்றது வந்து ஒரு சவாலுன்ற இன்னும் ஒரு வடிவம். அப்போ சவாலை நான் எப்படி பார்க்க போறேன்றது மிகவும் முக்கியமான விஷயம். இப்போ சவால் என்று சொல்லிக்கையும் கூட நான் சொன்னது வந்து என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ எனக்கு எவ்வளோ முடியும் என்று பார்க்கணும். கொஞ்சம் முடியாதுன்ட்டு ஒன்றுமே இல்லை உலகத்தில். உலகத்தில் எந்த ஒரு வருக்கும் முடியக்கூடிய அளவை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்த அதை சவாலாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்னால் முடியாது இது ஒன்றுமே என்று நான் செய்யாமல் ஒதுங்கினேன் சொன்னால் நான் அதை பிரச்சனையாக பார்க்குறேன். அப்போ எவ்வளவு தூரம் இந்த சவாலை நான் மோங்கொடுக்க ஏலம் என்று நான் பார்க்குற என்னுடைய அந்த பார்வையிலேயே அந்த வித்தியாசம் வருது. சரி, அப்போ என்னால் அப்படி நான் இந்த என்னால் எவ்வளவு தூரம் இயலும் என்று நான் பார்க்க வந்து நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஒரு வகையில் நான் செய்கிறேன், எனக்குள்ள பலங்களையும் பார்க்குறேன். நான் இதை மோங்குடுக்கேக்க இன்னத்தை நான் என்னுடைய பலத்தை நான் யோசிக்கணும். சரி, அப்போ என்னுடைய பலத்தை நான் யோசிக்க வந்து அது வந்து எனக்கு உதவியாக இருக்குது. நான் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறேன். சரி, அதுக்கு பிறகு ஓகே இது போதுமா போதாதா அந்த விஷயம். சரி, இந்த பலம் எனக்கு போதாதுன்னு சொன்னால் அடுத்த பக்கம் உதவி. யார்கிட்ட கேட்பது, எப்படி கேட்பது, எதை கேட்பது என்ற ஒரு விஷயம். அடுத்த ஒரு இது வந்து இப்போ இந்த சவால் வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயமா ஒரு காலம் இருக்குமா என்று பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ நாங்கள் அதை ஒரு ஒரு ஆரம்பம் நாங்கள் அதை சவாலாக பார்க்க துவங்கினோம்ன்ட்டு சொன்னால் நாங்கள் அந்த சவாலை வந்து கூட ஆராய முற்படுறோம். அப்போ நேரம் எங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன இந்த உதாரணத்தில் வந்து நான் அதை பிரச்சனை என்று பார்த்தோன்னு நான் ஒதுங்கிடுறேன், நான் அப்படியே உறைஞ்சி போயிடுறேன். அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிப்பதற்கு நேரம் ஒன்றுமே இல்லை. என்னால் முடியாதுன்னு நான் நினச்சி முடிஞ்சது. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு சொல்லிக்க சரியான சிக்கலாக போயிடும். இப்படியான ஆட்கள் உங்கள்கிட்ட வருகின்ற பொழுது வைத்தியசாலைக்கு, அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற உளவியல் ஆலோசனை என்னவாக இருக்கும் டாக்டர்? முக்கியமான நாங்கள் அவரோட கதை கேட்க வந்து இப்போ அவர் ஒரு சவால் ஒன்றை சொன்னார்ன்று சொன்னால், அவர் அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு கொஞ்சம் மன அழுத்தத்தோடு வாரார். அவருக்கு ரெண்டு மூன்று பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அவருக்கு சொல்கிறது வந்து ஓகே இது சரி, இதுக்கு என்னென்ன வழி இருக்குது நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னால் ஒன்று மேலாது, என்ன ஏலம் பண்ணு பாருங்களன், எவ்வளவு ஏலம் பண்ணு பாருங்களன். அப்போ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலங்களை கண்டுபிடிச்சு, அதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் எங்களுடைய அந்த அத்திவாரம். அப்போ எங்களுடைய தன்னம்பிக்கைன்ற அத்திவாரம்ன்றது எங்களோட பலங்கள். நாங்கள் பெரும்பாலும் அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் ஒருவராக இருக்கலாம். நாங்கள் அந்த என்ன சொல்கிறது ஒரு 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 நெகட்டிவிட்டியை வந்து நாங்கள் யோசிக்கிற அளவு கொஞ்சம் கூடவாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறது ஓகே சரி நீங்கள் எது மட்டும் போகலாம், இப்போ அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன 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 நடக்க போகுது, அது உங்களால் இயலுமா இயலாதா, அப்படி போய்க கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு மேலே அவங்க போயிடுவாங்க. மிச்சம்தான் தேவை. அப்போ இது எவ்வளவு காலத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்,
ஒரு குறிப்பிட்ட காலமும் இருக்கு, சிலது உடனடியாக இருக்கு, பெரும்பாலும் ஒரு காலம் இருக்கு. அப்போ அந்த காலத்துக்குள்ள யார்கிட்ட நீங்கள் உதவியை பெறலாம் என்று சொல்லிக்க என்னென்னா, அந்த வேண்ட அந்த ஏற்கனவே இருந்த மன அழுத்தம் குறையுது என்னென்று சொன்னால் அவை பலத்தை பற்றி யோசிக்கணும், அவையால் முடியுமென்ற ஒரு நம்பிக்கை வருகுது. அப்போ அதுதான் அந்த ஆரம்பம். அது வந்த பிறகு அவள் வந்து அதோட வந்து என்ன சொல்கிறது, அந்த அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தத்தோடு அவள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவையால் ஏழுமையாக இருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக அந்த அழுத்தத்தால் முடங்கி அதால் வந்து என்ன சொல்கிறது, சோர்ந்து போய் துவண்டு போய் என்னால் இயலாது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு உதவியும் இல்லை என்று சொல்லி யோசிச்சு அப்படி போகிக்க தான் இந்த மனச்சோர்வு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. டாக்டர், இப்போ புரிந்துணர்வு பற்றி நான் கதைச்சிருந்தோம் இல்லையா, இது உறவுகளுக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த உறவுகளின் வளர்ச்சி அல்லது உறவுகள் வந்து தொடர்ச்சி, அதன் தொடர்ச்சி என்பது கொஞ்சம் ஒரு சிக்கலுக்கு உட்பட்டிருக்கிறதா தான் பார்க்குறேன். இப்போ இந்த மனம் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் பொதுவாக நாங்கள் அந்த மனதை வைத்து கொண்டு நாங்கள் செய்கின்ற விடயங்களாக பார்க்கலாம். நாங்கள் வந்து யோசித்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய சிந்தனைகள். அடுத்தது உணர்வுகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம், சரி, அதில் உணர்வுகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அது வந்து உணர்வுகள். பல்வேறுபட்ட ஞாபகங்களை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிடைக்கிறது கூட சில என்ன சொல்கிறது, வந்த கிளைண்ட்ஸ் துணை நாடியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அனுபவங்கள், அந்த அனுபவங்களை வந்து ஞாபகங்களாக வச்சுருக்கிறோம். அப்போ இது மூண்டையும் விட இன்னும் ஒரு முக்கியம் இருக்குது, நாங்கள் மனிதர்கள் என்கின்ற வகையில் வந்து நாங்கள் எப்பயுமே இன்னொன்றோடு தொடர்பு பட்டிருக்கிறோம். உறவு, இப்போ உறவுன்ட்டு சொல்லிக்கு இயற்கையோட ஒரு உறவு தேவை எங்களுக்கு, மனிதர்களோட உறவு தேவை, இன்றைய காலகட்டத்தில் இயந்திரத்தோடையும் உறவு தேவை. நிச்சயமாக சரிதானே. அப்போ இந்த இதில் வந்து உண்மையாக இப்போ இருக்கிற, அப்போ இதில் வந்து நான் கூட உங்களோட கதைக்கு நான் நினைக்கிறேன் மனித உறவுகளை கதைக்கிறது கூட இதாக இருக்கும் என்று சொல்லி, என்னென்ன இந்த புரிந்துணர்வு காரணமாக. இப்போ இந்த புரிந்துணர்வு என்பது வந்து ஒரு உறவு ஏற்படுவதற்கு அல்லது உறவை தொடர்வதற்கான மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் உறவுகள் என்று பார்த்தா, சில உறவுகள் வந்து பிறப்பிலே இருக்கும், தாய் தந்தை அக்கா தம்பி, சில உறவுகள் வந்து குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்ல மாமி அந்த இது திருமணம் முடித்த பிறகு வர உறவுகள் அப்படி வரும், அதுவும் ஃபேமிலி என்ற அடிப்படையில் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் வரும். அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிறாக்கள், அயலவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறாக்கள், நாளாந்தம் பழகிறாக்களாக இருக்கலாம். அடுத்தது நண்பர்களாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த உறவுகளாக நாங்கள் பார்க்கலாம், இப்போ என்ன சொல்கிறது, காதலன் காதலி அந்த மாதிரியான உறவு, ஒரு கவர்ச்சியோடு கூடிய பாலின கவர்ச்சியோடு கூடிய உறவு, அங்கால பாலியல் உறவுகள், இப்படி நாங்கள் அந்த உறவுகளின் பரிமாணத்தை வந்து நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த எந்த உறவை நாங்கள் எடுத்தாலும் இதில் வந்து ரெண்டு பேர் வந்து தொடர்பு அடையணும். அப்போ ரெண்டு பேரும் வந்து நிச்சயமாக கதைக்க வேண்டும், அந்த கதைக்கிறதை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கதைக்கிறத புரிந்து கொள்றேன்னு சொன்னால், இப்போ டீச்சர் சொல்கிற அவளத்தையும் திருப்பி பாடமாக்கி இப்படிலாம் சொல்கிறது இல்லை, அந்த சொல்கிற செய்தி மட்டும் இல்லை, அந்த செய்திக்கு பின்னாலே இருக்கிற உணர்வு. சில வேளைகளில் ஒரு விஷயத்தை வந்து நான் பிழையா செய்யக்க இன்னும் ஒரு உறவு எனக்கு சொல்லலாம், நல்லா செய்தாண்டு, அது நல்லா செய்தாண்டு பாராட்டில, அது ஒரு இளந்தோட சொல்லப்பட்ட ஒரு பஞ்ச புகழ்ச்சி என்று, பஞ்ச புகழ்ச்சி என்று சொல்கிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், அந்த பேசுகிற விஷயம் மட்டும் இல்லை, கதைக்கப்படுற விஷயம் இல்லை, அந்த உணர்வையும் நாங்கள் பார்க்குறோம், அது கட்டாயம் தேவை. அப்போ அதுக்கான ஒரு என்ன சொல்ல, அலர்ட்னஸ், விழிப்புணர்வு எங்களுக்கு தேவை. இவங்க எங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா இல்லையா என்ற விஷயம் வேணும். இப்போ அப்படி ஒரு புரிந்துணர்வு இருக்கும் பொழுது தான் நாங்கள் அங்கால வந்து அந்த கதையை தொடரலாம். சரி, அப்போ அந்த உறவுகளில் முக்கியமானது ஏன் இந்த புரிந்துணர்வுன்னு சொன்னால், இப்போ உறவுகள் என்று நாங்கள் சொல்லியிருக்க, நாங்கள் பொதுவாக பல உறவுகள், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள், அந்த உறவுகள் வந்து கூடிய காலம் நீடிக்க வேண்டியவை. அப்போ இந்த புரிந்துணர்வு இல்லை என்று சொன்னால் அது வந்து இந்த தொடர்ச்சி வந்து கேள்விக்குரியதாக மாறும். சரிதானே. அப்போ
அதன் காரணமாக என்ன தேவை என்று சொன்னால் இந்த புரிந்துணர்வை நாங்கள் கூட்டணும். சரி, புரிந்துணர்வை கூட்டுறது எப்படி என்று சொன்னால், நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது நாங்கள் அனுமானிக்கிறது இல்லை, அவர்கிட்ட கேட்டு தெரியும். நாங்கள் பொதுவாக என்ன யோசிக்கிறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு நடக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு இவருக்கு இதையிலாண்டு யோசிக்கிறது. அவர்கிட்ட கேட்கணும், முடியுமா முடியாதா அப்படின்னு. இப்படி ஒரு அவதானம் ஒன்று எனக்கு இருக்குது, இதில் என்ன காரணம், ஏன் உங்களுக்கு அது செய்ய இல்லாமல் போச்சுது, எது மட்டும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஏன் செய்ய முடியாமல் போனதுக்கு அடுத்த ஒரு கேள்வியாக வர வேண்டியது, எது மட்டும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவன் என்ன நம்பிக்கையை உடைக்கக்கூடாது, அது மிகவும் முக்கியம். இப்போ பெற்றோர் பிள்ளைகள்னு சொல்லிக்க சில வேளை வந்து ஒரு பாடத்தில் குறைய மார்க்ஸ் எடுத்தால் எப்படி அதை கதைக்கிறது, ஏன் இந்த இவ்வளவு காலம் படித்தும் ஏன் இதில் இவ்வளவு குறைய மார்க்ஸ் என்று பேசுகிறதா, அல்லது இந்த மார்க்ஸ் இந்த பாடத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மற்ற பாடங்கள் பரவாயில்லை, ஏன் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருந்தது, எது செய்ய இல்லை. எனக்கு என்ன நடக்குது, நான் வந்து உணர்வுக்கு அடிமையாக இல்லை, நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். நான் கோபிக்கேக்க என்ன நடக்குது, நான் குழப்பத்துக்கு போகிறேன். அப்போ என்னுடைய தீர்மானம் சரியாக இருக்காது. நான் அவரை என்ன சொல்கிறேன், இந்த பாடத்தில் இவர் வந்து செய்யவே மாட்டார்ன்ட்டு நான் ஜோதிச்சிட்டேன். அப்படி இல்லை, சில வேளை அவர் படித்த விடயங்கள் வராமல் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட ஆளுட்டு நாங்கள் கேட்காம வந்து அனுமானிக்கிறதுன்றது வந்து அசம்ஷன்ட்டு நாங்கள் சொல்கிறோம். உறவுகளுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை அதுதான், இந்த காலகட்டத்திலையும் மிக பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அசம்ஷன். சரி, இன்னும் ஒரு பிரச்சனை டாக்டர், இப்போ உறவுகளை பற்றி நீங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்குது. இப்போ ஒரு கடந்த 10 வருடத்துக்கு முன்பாக உறவு முறை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் ஆழமான உறவு முறையாக இருக்குது, ஆனால் இப்போது உறவு முறை எடுத்துக்கொண்டால் உறவு தேவையா அப்படின்னு மனநிலைக்கு பலரும் வந்து விட்டார்கள் டாக்டர். இப்படித்தானே, இப்போ ஒவ்வொருவரும் இன்னும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறான். சரிதானே, இப்போ அதுக்கு சில உறவுகள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ சொல்லுவோமே, ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கேக்க, ஒரு பேபியாக இருக்கேக்க, குழந்தையாக இருக்கேக்க, அந்த குழந்தை வந்து அம்மாவிலையும் அப்பாவிலையும் தங்கி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு வரைக்க வேறு வேறு உறவுகள் அங்கே வருது. சரிதானே, ஆனால் நீங்கள் அதோட ஒரு முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால், வயசு போன பிறகு அந்த வயசு போனவர்கள் குழந்தைகளாக மாற பிள்ளைகள் வந்து அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு நிலையே வருது. அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்களுடைய மனித வளர்ச்சின்ற ஒரு விஷயம், வாழ்க்கை சக்கரத்தின் ஒரு விஷயம் என்று பார்க்கலாம். அப்போ இந்த வாழ்க்கை சக்கரத்தில் வந்து உறவுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற விஷயம் விதம் வந்து இப்படித்தானே இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது விஷயம் வந்து இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு கதைக்க பேச நேரம் இல்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கணவன் மனைவி வந்து இருக்கிறாங்க, சரி, அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு தேவையும் இப்போ இருக்குது, அதுவும் ஒரு இன்னும் ஒரு பெரிமாணம். அப்போ அவங்க வேலை விட்டு வேறையக்க வந்து பிள்ளை வந்து சில வேலை அப்போ தான் டியூஷன் முடிஞ்சு வரும். சரி, அந்த ஆக்கள் வந்து சந்திக்கிற நேரம் கூட இப்போ குறைஞ்சி போச்சு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நிறைய இது வந்து சில வேலை வீட்டில் இருந்தே ஃபோனில் கதைச்சு அடுத்த அறைக்கு கதைக்கிற நிலை இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தே. சரி, அப்போ கருவிகள் வந்து எங்களுடைய தொடர்பாடலை மேம்படுத்தி இருக்கு, உறவை மேம்படுத்தி இருக்கான்றது ஒரு கேள்வி. விசேஷமாக அந்த கொரோனா அப்படியான காலகட்டத்தில் அது தேவையாக இருந்துச்சுது, சில நேரங்களில் வெளிநாட்டில் இருக்கிற இதுக்கு உதவியாக இருக்க போகுது. ஆனாலும் வந்து அந்த 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 தொடர்பாடல் இருந்தாலும் உறவுகள் என்று சொல்கிற அந்த விஷயம் இருக்கான்றது, நான் இந்த முதல் சொன்ன அனுமானிக்கிறேன்னு சொல்கிற விஷயம் உண்மையாக இப்போ இன்னமொரு இடத்துல இருந்து நான் ஃபோனில் கதை கேட்க வந்து என்னால் கண்டுபிடிக்க இயலாது அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்ட்டு. கதைக்கிற விஷயந்தான் எனக்கு கூட வரும், அவங்க என்ன ஒரு நிலையில் இருந்து நிலையில் உணர்வு நிலையில் இருந்து பேசுகிறாங்கன்றது பெருசாக விளங்குறது கஷ்டம். சில வேலை அழுதாக கண்டுபிடிக்கலாம், கோவிச்சா கண்டுபிடிக்கலாம், ஆனாலும் அந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கிற இது அடுத்து நாங்கள் அந்த என்ன சொல்கிறோம், இந்த க்ளோஸ்னஸ் என்று சொல்கிறது ஒரு நெருக்கம்ன்ற உறவுகளுக்கு அடுத்த ஒரு விஷயம் நெருக்கம்ன்றது. அப்போ அந்த நெருக்கம்ன்றது வந்து நானும் நீங்களும் ஃபிசிக்கலாக இருக்கிக்காம ஃபோனுக்குள்ளால் அது வர்றது கஷ்டம். அது ஒரு ஃபோன் வந்து உண்மையாக வந்து அந்த கருவி வந்து அந்த உறவுகளுக்கு இடையில் வந்து ஒரு
தொடர்பாடலுக்கான ஒரு கருவியாக இருக்கொழிய இந்த க்ளோஸ்னஸை கொண்டு வர்ற கருவி இல்லை. இப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கேக்க எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, இப்போ அந்த ஃபீலிங் இருக்கான்ற கேள்வியோண்டு இருக்கு. அப்போ இதெல்லாமே கூட ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த உறவுகள் வந்து ஒரு என்ன சொல்கிற சிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதிலிருந்து டாக்டர் நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நீங்கள் எவ்வாறான ஆலோசனை இதுக்கு வழங்க தயாராக இருக்கிறீங்க? இப்போ பொதுவாக வந்து இப்போ சில விடயங்கள் கஷ்டம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வெளியால் ஒரு ஆள் இருக்குது அல்லது புலம்பெயர்ந்த ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள்ன்று சொல்லிக்க வந்து பொருளாதார பிரச்சனையால் தேவையாயும் இருக்குது. இப்போ அந்த நேரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ கால், குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் கால் தான் எவ்வளோ உறவுகளை வந்து மேம்படுத்துது. அது வேறு வழி இல்லை. சரி, அவர்கள் இங்கே வரும் பொழுது தான் அவர்கள் வந்து அந்த க்ளோஸ்னஸ் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் ஒரே விஷயத்தை போட இயலாதே. ஆனால் இப்போ ஒரே வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு நேரம் என்ற ஒரு நேரம் இருக்குமான்றது தான் அங்கே உள்ள கேள்வி. அந்த நேரத்தை உருவாக்க இயலுமா? முதல் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு நேரம் சாப்பாட்டையாவது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றேன். அதில் வந்து அந்த சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கிறேன்ற ஒரு விஷயம். சரி, அப்போ பிள்ளைக்கு தெரியும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க, அதை ஃபீல் பண்ண பிள்ளை கண்ணுக்கு தெரியற மட்டும் இல்லை, அதை ஃபீல் பண்ண. அப்போ அதை ஃபீல் பண்ணிக்க எனக்கு என்ன வருது, நான் வந்து பாதுகாப்பானதவனாக உணர்றேன். இப்போ நீங்கள் சில வேளை பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு ரெண்டு பேர் இருக்கிறத விட கன பேர் எங்களுக்கு நம்பிக்கையானாக இருக்கேக்க எங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்புணர்வு வந்து வேறு. சரிதானே? அப்படி இப்போ ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இருக்கேக்க ஒரு ஒரு அவர்களுக்கு இடையில் வந்து ஒரு இணைப்பு ஒன்று வருகுது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு, ஆனால் மிகவும் மனதுக்கு முக்கியமான தேவை. பாதுகாப்பானவாக இருக்கிறேன், என்னை சுற்றி எனக்கு நெருங்கியவர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயம். அப்போ இப்படி ஒரு நேரமாவது இதாக ஒரு நேரம் இருக்க முடியுமாக இருந்தால் அந்த நேரம் வந்து மிகவும் முக்கியமான விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த நேரத்தில் என்னத்தை கதைக்க போகிறோம் அந்த விஷயம். இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டியை கதைச்சா அது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு ஒரு வழிக்கு போயிடும். அப்போ என்னத்தை கதைக்கணும் அந்த நேரம்? ஒவ்வொரு தரம் தாங்க செய்த பாசிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணும். நான் சொன்னேன் தானே, இது மட்டும் நான் போனேன்ன்ற விஷயத்தை கதைச்சா இன்னும் போகிறதுக்கு என்ன வழின்னு மற்றாக்கள் சொல்லுவீன. அது என்ன வாயும் இருக்கலாம், அது வீட்டில் அம்மாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது ஒரு வயது முறிந்த ஒருவராக இருக்கலாம். அப்போ இது வந்து ஒரு கட்டாயம், ஒரு தேவையான விஷயமாக இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் கூறியிருந்தீங்க குடும்பத்துக்குள்ளே நேரம் ஒதுக்கி அவர்கள் தங்களுடைய உணவருந்துகின்ற நேரமாக இருக்கலாம், கதைக்கின்ற விடயத்தையும் கதைப்பதற்கான நேரத்தை ஒதுக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு பாரிய பாதிப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். அதை தாண்டி இப்போது இருக்கின்ற இந்த நவீன காலகட்டத்தில் தனி குடித்தனமும் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இல்லையா டாக்டர்? ஏன்னா நான் கூட்டு குடும்பத்தில் வசித்து வந்தவர்கள் எங்களுடைய மரபை சார்ந்தவர்கள், இதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக எடுத்து செல்லும் இல்லையா? இப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்து தனி குடும்பம் வந்தது என்றதை விட அதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறோம்ன்றது ஒரு கேள்வி. இப்போ கூட்டு குடும்பம் அன்னைக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்படி இப்படி தான் இருந்தேன் சொல்லி, ஆனால் கருக்குடும்பம் என்று வரைக்கும் அதுக்கான ஒரு தயாரிப்பு தேவை. எவ்வாறான தயார்படுத்தல் டாக்டர்? அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தயார்படணும். சரி, இப்படி இருக்கேக்க வந்து நாங்கள் எப்படி எங்களுடைய உறவுகளை வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்க போகிறோம்? அப்போ அந்த திட்டமிடல் இல்லாத கருக்குடும்பங்கள் வந்து சிக்கலுக்குள்ளே போயினும். அது நேரம் நீங்கள் பார்ப்பீங்க சில கருக்குடும்பங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் முன்னேறி கொண்டு போகிறாங்க. இப்போ பெரும்பாலான இது நியூக்ளியர் ஃபேமிலியோ கருக்குடும்பங்கள் என்று சொல்லிக்க என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வகையில் அவங்க முன்னேறி கொண்டு தான் போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து சிக்கலுக்குள்ளே இருக்கணும். அப்போ இதில் என்ன முக்கியம் என்று சொன்னால், மாற்றங்கள் வந்து எப்பயுமே நடந்து கொண்டு தான் இருக்க போகுது. ஆனால் அந்த மாற்றங்களுக்கான தயார்படுத்தல் எங்களுக்கு இருக்கான்ற கேள்வி தான் அடுத்த ஒரு கேள்வி. மாற்றங்களை தடுக்க முடியாது, தயார்படுத்தலை தயார்படுத்தல் வேணும். அந்த தயார்படுத்தலை நாங்கள் வந்து உறுதி செய்ய வேணும். சரி, இப்போ ஓகே, இப்படி ஒரு நிலைமையில் இருந்து நாங்கள் போகிறோம் என்று சொன்னால் நான் எப்படி வந்து இந்த கருக்குடும்பத்தில் இருந்து கொண்டும் இந்த உறவுகளை வச்சுக்கொண்டு எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன் என்ற ஒரு விஷயம்.
அப்படியே இதில் உள்ள அவலத்தையும் விட்டுட்டு போய் புதுசாக இன்னும் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறது இந்த மரங்களை இதண்டு நாட்டினா அது மரம் வளராது. அது மாதிரி தான் இதுகும். ஆனால் ஒரு சரியான முறையில் வந்து அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால், ஒரு திட்டமிடலோடு செய்வோமாக இருந்தால், நிதானத்தோடு செய்வோமாக இருந்தால் அந்த கருக்குடும்பத்திலும் பிரச்சனை வராது. அப்போ அந்த கருக்குடும்பம் இருக்கேக்க வந்து சரி நாங்கள் எப்பப்போ விசிட் பண்ண போகிறோம் மற்ற இடங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கான ஒரு டைம் டேபிளை நாங்கள் போட்டுக்கொள்ளணும் மேடம். ஒரு 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 எதிர்கால திட்டமிடல் பெரிய இதண்டு தேவையில்லை. ஒரு இப்போ ஒரு கிழமையில் நாங்கள் எப்படி என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு எங்களுக்கு அந்த திருப்பியும் அந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியுது தனியாக போன உடனே இது இல்லாமல் போகுது, இதை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம். இல்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஒரு சவாலண்டு நாங்கள் பார்க்க வந்து இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த ஒரு உறவாடல் இல்லாமல் போகிக்க நாங்கள் அந்த பொதுவாக சொல்லுவோம் பாசம் அன்பு என்றெல்லாம் சொல்லுவோம் தானே. இந்த பாசம் அன்புலாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம் தானே, நான் எனக்குள்ள ஃபீல் பண்ணுவேன். சரிதான், ஒரு உள்ளுணர்வு உள்ளுணர்வு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்றதும் எனக்குள்ள உள்ள உள்ளுணர்வு. இப்போ இது எனக்கு இல்லை என்று சொல்லிக்க என்ன நடக்குது, நான் இதை வந்து வெளியில் தேட பார்க்குறேன் மூன்றாவது நபரிடம். மூன்றாவது அதாவது வெளியில் குடும்பத்துக்கு அங்கால. இப்போ குடும்பத்தை தாண்டி நான் எப்போ போகிறேனோ வெளியில், அங்கே எனக்கு ஆபத்தும் ஆரம்பிக்குது. அங்கே எனக்கு என்னென்னே தெரியாது. இதாவது கொஞ்ச காலம் நான் பழகின ஒரு இடம், நான் ஒரு புது இடத்துக்கு போகிறேன். கதைச்சு உங்களை வந்து நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க டாக்டர். நல்ல ஒரு உண்மையான நல்லவர்கள் இருப்பாங்க. சரிதானே. அப்போ இதில் முக்கியம் என்னென்று சொன்னால், இப்போ இந்த உறவுகள் என்றதை வந்து நாங்கள் எப்படி ஏற்படுத்துகிறோம்ன்றது மிக முக்கியமான விஷயம். இப்போ சில நேரங்களில் குடும்பத்துக்கு அங்கால உறவுகள் தேவைப்படுது. சொல்லுவோம் வெளிநாட்டுக்கு போனால் என்ன நடக்குது, உறவு இல்லாமல் இருக்க இயலாது. மனிதன் என்றது சமூக பிராணி. அப்போ அந்த உறவுகள் வந்து சில வேலைகளில் அவரோட வேலை செய்கிற ஆக்களாக இருப்பாங்க, சில வேலை நண்பர்களாயும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவர் இந்த நண்பர்களை தெரிவு செய்கிறது எப்படி இந்த விஷயம்? சரி, எல்லா உறவுகளுமே வந்து குடும்ப உறவுகளாக இருக்கலாம், மற்ற உறவுகளாக இருக்கலாம், உறவுகள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சில வேலை நன்றாக இருக்கும், போக கசக்கும். கசக்கு நேரம் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். அப்போ எங்கே நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால், இப்போ இது ஒரு சவாலான உறவாக மாறுது. நாங்கள் சொல்லுவோம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாண்டு. சரிதானே. அப்போ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இப்போ மாறுதுன்றதை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இப்போ கென இடங்களில் நாங்கள் இப்போ பொதுவாக கதைக்கப்படுற விஷயம்தான் இந்த துஷ்பிரயோகம்ன்றது. ஒரு பொதுவாக நாங்கள் கதைக்கப்படாத விஷயம் இருக்குது, அது உண்மையாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கதைக்கல, நாங்கள் இன்னும் ஒரு நேரம் கதைக்கலாம். உணர்வு ரீதியான துஷ்பிரயோகம், இந்த உணர்வு ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகாத ஒருவர் என்று நாங்கள் பார்க்க மிச்சம் குறைவு. இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், சரி, அப்போ இந்த விஷயம் வந்து முழுமையாக பிழையன்று சொல்லி ஒரு ஆள் வந்து விமர்சனம் செய்யுது. இப்போ எந்த ஒரு விஷயம் முழுமையாக பிழையும் இல்லை, முழுமையாக சரியும் இல்லை. சரி, அப்போ முழுமையாக பிழையன்று சொல்லிக்க நான் என்ன செய்கிறது? சரி, இப்போ சொல்லுவோமே இப்படி சொல்கிறார். இப்படி இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே, அக்கறையோடு கதைக்கிற மாதிரி தானே இருக்கு. சரி, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, இப்போ நான் என்ன செய்திருக்கணும்? அவர் சில விஷயம் சொல்லுவார். நீங்கள் தங்கி இருக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமலே. அப்போ எனக்கும் நண்பருக்கும் அல்லது இன்னமொரு உறவுண்டு சொல்லிக்க அந்த எல்லை ஒன்று இருக்கு. நம்மத சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற பலத்தை கண்டுபிடிச்சு என்னால் முடியாமல் இருக்கிறதான் அந்த எல்லை தாண்டணும். அப்போ நான் பாதுகாப்பாக இருப்பேன். என்னால் ஒன்றும் முடியாதண்டு நான் அப்படியே சரணடைஞ்சேனண்டா அது சரண் தான். மீண்டு வருவது கஷ்டம், மீண்டு வர்றது கஷ்டம். அந்த ஆளை பொறுத்தது. அந்த ஆள் ஒரு உதவி செய்கிற ஒரு ஆளாக இருப்பாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆள் வந்து இதையே பாவித்து ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாரன்னு, அவருக்கு நன்மை எடுக்கக்கூடிய ஆளாக இருப்பாரன்னு நான் மீண்டு வர இயலாது. அப்போ ரெண்டாவதாக சொல்லப்படும் என்ன, நீங்கள் எல்லாத்துக்கும் மெயினட்டு தான் வாரீங்க, நீங்கள் யோசிச்சு செய்கிறது தானே. இது முதல் தானாக வந்து சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டத்தில் சொல்லப்படும் என்ன, நீங்கள் எல்லாத்துக்கும் என்னத்துக்கு வாரீங்க, என்னடா தெரியும் போகிறதுக்கு வேறு இடம் இல்லையா.
இப்போ நான் என்ன செய்வேன், அவரை புலீஸ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய விஷயமெல்லாம் செய்வேன். அப்போ உறவுன்ற சொல்லிக்க அந்த பரஸ்பரம் என்ற ஒரு விஷயம் முதல் கழிச்சிங்க தானே, புரிந்துணர்வு. இந்த உறவிலும் வந்து பரஸ்பர இது இருக்கணும், ரெண்டு பேருக்கும் நன்மை இருக்கணும். இப்போ நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னு யோசிக்கிறீங்க, விட்டு கொடுப்பு தேவை. இப்போ நீங்கள் நீங்கள் கொடுக்கறது கிடைக்கலன்னு யோசிக்கிறீங்களோ அப்போ அந்த உறவு உங்களுக்கு சிக்கலாக மாறுது. அப்போ அவர் சொல்கிற மாதிரி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை, அவரை ப்ளீஸ் பண்ண வேண்டிய நிலைமை, அவரை சந்தோஷப்படுத்த நான் கூட யோசிக்கிற நிலைமை. அப்போ இதுகள் எல்லாமே வந்து ஒரு வகையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமற்ற இது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக டாக்டர், இப்போ நிறைய விஷயத்தை நாங்கள் கதைச்சிட்டோம், நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் கூறியிருந்தீங்க கடைசியாக கதைக்கும் போது, இந்த உறவுகளுக்கான ரெஸ்பான்ஸ் சரியாக கிடைக்காவிட்டால் அந்த உறவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி, இது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கு. கூட இதில் பாதிக்கப்படுறது வந்து இளைஞர்களும் யுவதிகளும். டாக்டர், வெளியே வரணும், என்ன செய்வது? இப்போ எங்களை பற்றினா ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவைப்படுது. நான் என்ன செய்கிறேன், எனக்குள்ளே என்ன நடக்குது? இப்போ இன்னும் ஒருவர் சொல்கிறதால நான் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளணுமென்றது இல்லை. எனக்குள்ளே நான் அந்த கேள்வியை எழுப்ப வேண்டியவனாக இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற பலங்களை தேட வேண்டியவனாக இருக்கிறேன், எனக்குள்ளே நம்பிக்கைகளை விதைக்க வேண்டியவனாக இருக்கிறேன். இது கட்டாயம் தேவை, எந்த ஒரு உறவு வேண்டாலும். அப்போ அது ஒரு முதலாவது விஷயம். ரெண்டாவது, விழிப்புணர்வாக இருக்கணும், எங்களோட உறவுன்ற பயணம் வந்து எப்படி இருக்குது, ஆரோக்கியமான பயணமாக இருக்கா அல்லது ஆரோக்கியமாக துவங்கின பயணம் இப்போ ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்குதா என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. இது ஆரோக்கியமாக துவங்கினா தானே ஆரோக்கியமாக தான் தொடருமென்று நம்புறதும் வந்து ஒரு சிக்கலான விஷயம், அதுக்கும் ஒரு சவாலான விஷயம், ஆரோக்கியமற்ற விஷயம். ஏன்னா நான் ஒரு தேவையில்லை நம்பிக்கை, ஏன்னா இது ரெண்டு பேர் தொடர்பான விஷயம். சரி, அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கமாக இருந்தால் அந்த அந்த உறவு வந்து ஆரோக்கியமற்ற உறவு, நாம் அதை சொன்ன மாதிரி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக போகுதுன்னு சொன்னால், இப்போ ரெண்டு பேர் ஒரு உறவில் இருக்கணும்னு வச்சுக்கொள்ளும், அது இன்னும் உறவாக கூட இருக்கலாம், அதில் ஒருவருக்கு கூட கவலை வருது, அவையோட அந்த அவைய சந்திக்கிற நேரம் கோபம் வருது, சந்தேகம் வருது, அவருடைய நம்பிக்கை குறையுது, பொறாமை வருது, ஒரு அவர் இருக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி அவரை சந்திக்கிறது, இன்றைக்கு சண்டை இல்லாமல் நான் இந்த விஷயத்தை முடிக்கலாமா, அவரை கோவப்படுத்தாமல் நான் இன்றைக்கு இதை கதைச்சு முடிக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். இப்படியான நேரங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த உறவை பற்றி திருப்பி ஒரு கேள்விக்குள்ளாக்குங்க. இந்த உறவு வந்து ஒரு இதை நான் சொன்ன உறவுமே வந்து ஒரு வகையில் வந்து இந்த ஆரோக்கியமற்ற இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்ற ஆரம்பம். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த அதை தாண்டினா, அந்த எல்லை வந்து நீங்கள் மீறினா, அது வந்து அவர் வந்து அந்த மற்ற நபர் வந்து உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரக் பண்ணப்பட்டுருவீங்க, நீங்கள் அங்கால் போக இயலாது, நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு. சரி, அவர் வந்து உங்களை வந்து விமர்சிக்கக்கூடியதாக இருக்கு, அவர் விமர்சிக்க விமர்சிக்க நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால், எப்படி இவர் சொல்கிற மாதிரி நான் சரியாக விஷயத்தை செய்கிறது, நீங்கள் அந்த உங்களோட சுயத்தை நீங்கள் இழந்துருவீங்க. பிறகு அவர் வந்து உங்களை அவமதிப்பு செய்யலாம், கண்டெம்ப்ட்ன்னு சொல்கிறோம். சரி, எந்த நேரமும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை தான் கதைக்கிறது, பாசிட்டிவாக கதைக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் பிறகு யோசிப்பீங்க, நான் வந்து இதுக்கு சரியில்லையா, என்னால் ஒன்றுமே செய்யலாதா, இன்னும் இன்னும் உங்களுடைய சுயநம்பிக்கை குறைஞ்சி கொண்டு போய்க்கு உங்களுக்கு தெரியாமலே அவட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து தாழ்வு மனப்பான்மை ஒன்று வருது. இது வந்து இப்போ வேணுமெண்டு தான் மற்றால் செய்யணுமெண்டதும் இல்லை, சிலர் இருப்பாங்க வேணுமெண்டே செய்கிறார்கள், இயல்பாகவே அவருக்கு தெரியாமலே கூட அந்த மற்ற நபர் செய்யலாம், ஆனால் அந்த உறவு வந்து சிக்கலாக இருக்கு. அப்போ யார் செய்கிறன்றதை விட அந்த உறவுண்ட பண்புகள் என்று நாங்கள் பார்க்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரைக்க என்னை இவர் புரிஞ்சு கொள்ளலன்னு நான் ஃபீல் பண்ணினா, தொடர்ச்சியாக அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமெண்டா, கொஞ்சம் நான் பார்க்கணும் ஏன் இது நடக்குது, அந்த கேள்வி எனக்குள்ள வரைக்க அது உதவியாக இருக்கும். வெறுமனே அவர் என்ன புரிந்து கொள்றதுக்கு நான் தான் எல்லாம் செய்யணும் என்று யோசிச்சா அது வந்து ஆபத்தின் தொடக்கமாக கூட இருக்கலாம்.
சரி, உண்மையான விஷயம் டாக்டர். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ அதிகமாக சமூகத்தில் இந்த போதைப் பொருள் பாவனை இருக்குது. இளைஞர் யுவதிகள் அதிகமாக இதுக்கு தங்களை ஒரு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர், இதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேணும், சமூகம் என்ன செய்ய வேணும் அவர்களை மீட்டெடுப்பதற்கு உளவியல் ரீதியாக? இப்போ எங்களுக்குள்ள ஒரு வெறுமை உண்டு வரைக்க தான், இளைஞர்களோ யாராவது என்று சொன்னால் அந்த வெறுமை வரைக்க தான் இதை நாங்கள் தேடுறோம். இந்த வெறுமை வந்து ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஏற்பட்டதாக இருக்கலாம். அப்போ இந்த வெறுமையை இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த புரிந்துணர்வு உள்ள ஒரு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். பாதுகாப்பான குடும்பம் என்பது முக்கியமான விஷயம். இந்த குடும்பத்தில் அவர் பாதுகாப்பானதாக உணர்வது வந்து முக்கியமான விஷயம். அப்போ இப்போ என்னென்னு சொன்னால், இந்த போதவஸ்து பாவனை என்று நாங்கள் பார்க்க, அந்த போதவஸ்தை பாவிக்க துவங்கின பிறகு ஆரம்பத்தில் அதை கட்டுப்படுத்துறது லேசு. ஆனால் அந்த பாவனைக்குள்ளவர் போயிட்டாரன்று சொன்னால், அதுக்குள்ளேருந்து மீள்றது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஏற்கனவே கதைச்ச இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேருந்து வர மாதிரி தான். அதோட வேலை வலை அதிலேருந்து வெளியில் வாரது கொஞ்சம் கஷ்டமே இருக்கும். இதுக்கு வைத்தியர் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியாக அவர்களுக்கான ஒரு வெறுமையை நாங்கள் கொடுக்கக்கூடாது. பாதுகாப்பாக இருக்க வேணும், பெற்றோர்கள் மிக மிக அவதாரமாக இருக்க வேணும், உறவுகளுக்கிடையில் பரஸ்பர புரிந்துணர்வு, அதே நேரத்தில் இந்த உறவு முறைகளுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த பரஸ்பர புரிந்துணர்வு என்றால் என்ன, இதை நாங்கள் எவ்வாறு சரி செய்து கொள்வது, எவ்வாறு நாங்கள் வெளியே வருவது, சந்தோஷமாக வாழ்வது என்பது தொடர்பாக நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். மட்டக்களப்பிலேருந்து இங்கே வருகை தந்து நிறைய வேலைப்பாடுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சரி, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்து தந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியை சிரேஷ்ட உளநோய் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் டி கடம்பநாதன் அவர்கள், எனவே அவருக்கு சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நன்றி, நன்றி. மற்றும் ஒரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.